வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 9 தலைப்பு கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள் பக்கம் 634 முதல் 640 வரை போதகர் டாக்டர் எட்வர்ட் மெக்லைன் என்பவரது கருத்து எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தொழில் மறுமலர்ச்சி மற்றும் குறிப்பாய் ஒற்றைவரி கோட்பாடு மீதான தன்னுடைய வாதத்தின் நிமித்தம் தன்னுடைய ரோமன் கத்தோலிக்க சபையின் மத அதிகாரிகளுடன் ஒரு முரண்பாட்டுக்கு டாக்டர் மெக்லைன் சில வருடங்களுக்கு முன் வந்ததை நினைவுபடுத்த முடியும். தன்னுடைய ரோம சபையுடன் சமரசமாகிவிட்டாலும் ஒற்றைவரி நபராகவே அவர் இருந்துவிட்டார். டொனாகோ பத்திரிகை போஸ்டன் ஜூலை 1895 வெளிவந்த திரளான சொத்துக்களை தடை செய்வது மற்றும் உழைக்கும் மக்களுடைய தரத்தை உயர்த்துவது என்ற தலைப்பில் அவரது கட்டுரையின் சாராம்சத்தை கீழே காணலாம். வியாபார நேர்மையை உலகம் தற்போது கடைபிடித்தால் வெண்டர்ஃபில் மற்றும் ஆஸ்டர் அவர்களைப் போலவே 1000 கோடி சொத்துக்களை நேர்மையுடன் சம்பாதிக்க மனிதனால் கூடும். இவர்கள் நேர்மையற்றவர்களாக இருப்பதனால்தான் இவர்களது ஆஸ்திகள் பெருகவில்லை. ஆனால் பொது கருவூலத்திற்கு தனிப்பட்ட தொழிலாளியின் சொத்து போய் சேரும் வழிகளை கவனிக்க தலைவர்களின் அறியாமையோ அல்லது கவனக்குறைவோ காரணமாக இருப்பதால் அரசாங்க கருவூலம் நிரம்பவில்லை. விநியோகத்தின் செயல்முறைதான் தவறாக இருக்கிறது. ஆகவே உலகத்தின் செல்வத்திற்காக அதன் அணுதின பங்கை உழைப்பானது அளிக்கும் போது அந்த பங்கின் செயல்முறையை குறித்து மிக கவனமான சிரத்தை எடுக்கப்பட்டால் உழைப்பாளி கச்சா பொருட்களின் மீது கையை வைத்து அதனை செல்வமாக மாற்றுவதற்கு துவங்கும் அந்த நிமிடம் முதல் முழுமை பெற்ற அந்த பொருள் அந்த ஒவ்வொரு நிலையிலும் கவனம் செலுத்தப்பட்டால் கோடிக்கணக்கில் பணம் அரசாங்க கருவூலத்தை சென்றடையும். மிக திரளான சொத்துக்கள் மற்றும் குறைந்த ஊதியம் இவைகளை கணக்கிட்டு பார்ப்பதில் 3 அடிப்படை காரியங்கள் மிக கவனத்துடன் ஆராயப்பட வேண்டும் என்று டாக்டர் மெக்லைன் அறிவுறுத்துகிறார். 1. மனிதன் தனது திறமையை செலுத்துகிறதான நிலம் மற்றும் இயற்கை வளங்கள். 2. போக்குவரத்து சாதனங்கள். 3. தயாரிப்புகளை பண்டமாற்ற உதவுகின்ற காரணியான பணம். பணம் உண்டாக்குபவர்கள் இந்த முக்கியமான விஷயங்களில் ஜனங்கள் மாறுபட்டவர்களாய் இருந்திருக்கிறதை காணக்கூடும் என்று அவர் கூறுகிறார். நாம் குறிப்பிடுவது 1. இந்த இயற்கை வளங்களை சுயாதீனப்படுத்திக் கொள்வதும். 2. சட்டம் மற்றும் பழக்கம் என்ற போர்வையின் கீழ் பிரத்யேக உரிமையை எடுத்துக் கொள்வதும். 3. இவைகளை உபயோகிப்பதற்கு முன்னமே அதன் அனுகூலங்களுக்காக எல்லா மனிதரும் முன்பணம் செலுத்தும்படி செய்வதும் ஆரம்ப காலம் தொட்டு பணம் உண்டாக்குபவர்களது குறிக்கோளாக இருந்து வருகிறது. நிலத்திலிருந்து வரும் அனைத்தையும் பருத்தி கம்பளி மரம் நிலக்கரி மற்றும் உணவு இறைச்சி ஆகியவைகளை விலை கொடுத்து வாங்க வேண்டிய மில்லியன் ஜனங்கள் 20 அல்லது 30 வருட காலமாக வரி வசூலிக்க முடியும் போது 100 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களுக்காக கீழிழிப்பது ஒரு எளிய காரியமே. இதுதான் ஐரோப்பிய நாடுகளில் நேரடியாகவே செய்யப்படுகிறது. ஆனால் அயர்லாந்து மற்றும் பிரிட்டிஷ் நாட்டிலோ சட்டம் என்ற போர்வையின் கீழ் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பு ஒரு சிலரால் கைப்பற்றப்பட்டு பின்பு அந்த நிலத்தை பெறுவதற்காக முதலில் பணத்தை செலுத்தும்படி மக்கள் கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். அதன் பிறகு அதில் அவர்கள் தொடர்ந்து உழைப்பதற்கான அனுமதிக்காகவும் பணம் செலுத்த வேண்டும். மாபெரும் ரயில் பாதைகளுக்காக லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கொடுக்கப்பட்டு பல்வேறு சூழ்நிலைகளினால் லட்சக்கணக்கான நிலங்களை வைத்துக் கொள்ளும்படி முதலீட்டாளர்கள் அனுமதிக்கப்பட்டு இவை யாவும் குடியேற்றம் என்ற அலை அடித்து இந்த சொத்துக்களை சொல்ல முடியாத அளவு மதிப்பிற்கு பெரியதும் உயர்ந்தும் உயர்த்தும் வரை மிக கடுமையான பிடிக்குள் வைத்திருக்கும்படி செய்து இவைகள் விற்கப்படுவதனால் இங்கிலாந்தில் கோடீஸ்வரர்களை இதே போல் இந்த நாட்டிலும் ஐரோப்பாவிலும் கோடீஸ்வரர்களாக ஆவது சாதாரணம் ஆகிவிட்டது. இவையாவும் இந்த நாட்டில் மறைமுகமாய் நடந்தது. பென்சில்வேனியா மற்றும் பிற இடங்களில் நிலக்கரி வியாபாரிகளது தொழில் மற்றும் செயல்முறைகளை குறித்து
செய்தித்தாள்களை வாசிப்பவர்கள் மிகவும் பழக்கப்பட்டு போனார்கள். இவர்கள் சட்டம் என்ற போர்வையின் கீழ் மிகப்பெரிய அளவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாவட்டங்களை பிடித்து வைத்துக் கொண்டு 40 வருடங்களாக நுகர்வோர் மற்றும் சுரங்க தொழிலாளிகள் மீது ஒரே விதமாய் வரி வசூலித்து வந்தனர். சிலர் இயற்கை வளங்களை தங்கள் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது போலவே நாட்டின் போக்குவரத்து சாதனங்களையும் கூட தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். வியாபார பொருட்கள் மிக சரியான முறையில் பரிமாற்றம் செய்யப்படாவிட்டால் சமுதாயம் எந்த முன்னேற்றத்தையும் அடையாது. நாகரீக வளர்ச்சி எல்லா பக்கங்களிலும் அபிவிருத்தியாக வேண்டுமாயின் தங்களுடைய கரத்தின் வேலைகளை பரிமாறிக்கொள்வதற்கு மனிதனுக்கு பெருமளவில் வசதிகள் இருக்க வேண்டும். ஆகவே போக்குவரத்து சாதனத்தின் வசதியானது இயற்கை வளங்களின் வசதிகளை பெறுவதற்கு தொழிலாளருக்கு இன்றியமையாத அவசியமாயிற்று. மேலும் உண்மையான அர்த்தத்தில் சொல்ல போனால் எல்லா மனிதருமே தொழிலாளர் ஆனபடியினால் ஒரு தேசத்தின் போக்குவரத்து வசதிகளுக்கு தங்களை பொறுப்பாளராக வைத்துக் கொண்டிருக்கும் வெகு சிலர் மிக குறுகிய காலத்திலேயே மிக ஆச்சரியமான அளவிற்கு செல்வந்தர்கள் ஆகிவிடுகின்றனர். ஏனெனில் அரசாங்கமே செய்வதை காட்டிலும் தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும் எல்லா மனுஷரிடமும் மிகுந்த செவ்வையாகவும் கிரமமாகவும் வரி வசூலித்து விடுகின்றனர். இன்றைய நிலைமையில் ரேண்டல் சில்ஸ்டன் அவர்களின் சொத்து மதிப்பு 333 மில்லியன். இதை இவர்கள் எப்படி பெற்றார்கள்? கடின உழைப்பினாலா? இல்லை, முட்டாள்தனமான ஜனங்களால் முட்டாள்தனமாய் இடம் கொடுத்த சலுகைகளை உபயோகித்துதான் நியூயார்க் நகரத்தின் மீது அவர்களுக்கு இருந்த அதிகார உரிமையின் மூலமாய் தங்களுடைய சொந்த சாலைகளை உபயோகிக்க மக்கள் செலுத்த வேண்டிய கட்டணத்தை நிர்ணயிப்பதற்குரிய உரிமையின் மூலமாக தங்களுடைய சொந்த கரங்களின் சிருஷ்டிப்புகளை போல தேசத்தின் மீதான அளவுக்கு மீறிய ஆதிக்கத்தை கையாள்வதற்கான உரிமை. எந்த ஒரு தனிநபரோ அல்லது கூட்டுறவு ஸ்தாபனமோ இப்படிப்பட்ட பொது சொத்துக்களின் மூலமாய் மில்லியன் கணக்கில் பெருமளவில் பெருந்தொகையை திரட்டுவதற்கு அனுமதிக்கப்படக்கூடாது. இதே போல் பணம் என்ற பரிமாற்ற சாதனத்தையும் கூறலாம். இங்கே மறுபடியும் இந்த பிரச்சனையின் ஆரம்ப கோட்பாடுகளை பொறுத்த மட்டில் இந்த உலகமே ஒரே கடலுக்குள் மிதக்கிறது. பணத்தை கடன் கொடுப்பவர்களே லாபகரமான கோட்பாடுகளை நிர்ணயிக்கின்றனர். இதனால் பணத்தை உபயோகிக்கும் ஒவ்வொரு மனிதனின் மீதும் இவர்களால் வரி விதிக்க முடிகிறது. மனிதனுக்கும் பரிமாற்ற ஸ்தானத்துக்கும் இடையில் தங்களை இவர்கள் நிறுத்திக் கொண்டனர். அதே போல் மற்றவர்கள் மனிதனுக்கும் இயற்கை வளங்களுக்கும் நடுவிலும் மனிதனுக்கும் பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்லும் போக்குவரத்து வசதிகளுக்கு நடுவிலும் நிறுத்திக் கொண்டனர். ரோப்ஷில் செய்தது போல மில்லியன்களை சேகரித்துக் கொள்ள இவர்களால் எப்படி முடியும்? இதன் பெரும்பகுதி சமுதாயத்தின் கருவூலத்தை போய் சேர வேண்டியவை. இப்படியாக டாக்டர் மெக்லைன் தன்னுடைய முடிவுரையை சுருக்கி கூறுகிறார். உழைப்பின் விலையை சரியாய் கடைபிடிக்கவும் சட்டத்தை தீவிரமாய் பாதுகாக்கவும் முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணியாளரை சரியானபடி வைத்து நடத்தவும் நில சொந்தக்காரர்கள் நல்ல வாடகையை அளிக்கவும் மற்றும் இது போன்ற பல காரியங்களுக்கு சங்கங்கள் நல்லதே. ஆனால் நமது எல்லா கஷ்டங்களின் வேரும் சமுதாயத்தில் நமது சமமற்ற நிலைமைக்கான காரணமும் மிகப்பெரிய சொத்துக்களுக்கும் மிக குறைந்த ஊதியத்துக்குமான காரணமும் சமுதாய நாகரீக வளர்ச்சியின் வாழ்வுக்கான 3 அத்தியாவசிய தேவைகளின் வேறுபாடுகள் பொதுவாகவே இருப்பது காணப்பட வேண்டும். ஊதியத்தை நிரந்தரமாய் உயர்த்தி வெண்டர்ஃபீல்ட் மற்றும் கேர்னகியின் சொத்து குவிப்பு அவசியமற்றதால் அதை இனிமேலும் தொடர விடாமல் நாம் செய்வதற்கு முன்பு பரிமாற்ற சாதனத்தையும் இயற்கை வளங்களையும் வியாபாரிகளின் கையிலிருந்து விடுவிப்பது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒற்றை வரி கோட்பாடுதான் டாக்டர் மெக்லைனின் பரிகாரமாக இருக்கிறது. இதை பின்வரும் பகுதியில் நாம் ஆராயலாம். எனினும் தன்னுடைய சக குடிமக்களை கட்டுப்படுத்தும் அதே சட்டத்தின் கீழேதான் ஆஸ்டர்களும் வேண்டர்ஃபீல்டுகளும் தங்களுடைய சொத்துக்களை ஈட்டியிருக்கின்றனர். இந்த சட்டம் இதுவரையிலும் உலகம் கண்டிராத மிகுந்த நியாயமும் நடுநிலைமையும் கொண்டதொரு சட்டம் என்று மதிக்கப்படுகிறது என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். சுயநலத்துடன் பொதுநலனின் அக்கறை இல்லாமல் வேண்டர்ஃபீல்ட் அவர்கள் மாபெரும் பொது சேவை மற்றும் மாபெரும் பொது நலனுடன் தொடர்பு கொண்டே பல மில்லியன்களை சொந்தமாக்கிக் கொண்டார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும். அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்புகள் சமுதாய சமநிலையில் மூளையும் உடல் வலிமையையும் குறைத்து மதிப்பிட்டு நிலம் இயந்திரம் செல்வம் இவைகளில் இப்பினால்
ஒரு பூரண சீர்திருத்தத்தை உண்டாக்கியிருப்பது குறிப்பான விஷயமாய் கவனிக்கப்பட வேண்டும். புதிய நிலைமைக்கு பொருந்துகின்றபடி சரியாய் மாற்றியமைக்கப்பட்ட சட்ட தொகுப்பு தேவைப்படுகிறது. ஆனால் இங்குதான் கஷ்டம் இருக்கிறது. முதலீடு மற்றும் உழைப்பு ஆகியவற்றில் ஆர்வமுடைய இரு வகுப்பாருமே சூழ்நிலையை மிகவும் நியாயமாக கருத்தில் கொள்ள மாட்டார்கள். ஆகவே திருப்திகரமானதொரு மாற்றத்தை உருவாக்க முடியாது. பொதுவாகவே கட்டாயப்படுத்தினால் ஒழிய சமநிலையை பொறுத்தவரை இரு வகுப்பாருமே குருட்டாட்டமான சுயநலத்தினால் ஆழ்படுவதால் நீதியை காண முடியாது என்று கூறலாம். புதிய சூழ்நிலையானது அன்பை ஆதாரமாக கொண்டு அமைக்கும்படியான விவகாரமாக இருக்கிறது. மேலும் முரண்பாடான இரு கூட்டத்தாருக்குள்ளும் மிகவும் சிறுபான்மையானோர் மட்டுமே இந்த குணாதிசயத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே சுயநலத்தை அடிப்படையாக கொண்ட தற்கால சமுதாய ஒழுங்கு முறைமையை மட்டுமே தாக்கக்கூடியதாக இல்லாமல் எல்லா வகுப்பினரும் அனுபவ ரீதியாய் புதிய சமுதாய ஒழுங்குமுறையை வரவேற்கும் விதமாகவும் மேசியாவின் ஆளுகையின் கீழ் நிர்மாணிக்கப்பட வேண்டிய புதிய வானம் புதிய பூமியை உருவாக்கும்படியாகவும் ஒரு உபத்திரவம் வரும். இதனைத் தொடர்ந்து வரும் பேராசிரியர் W. கிரஹாமின் கண்ணோட்டம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 640 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.